கோவை வடக்கு தொகுதி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இருவரும் மருதமலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் வாமா சண்முகசுந்தரம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் பையா கவுண்டர் ஆகியோர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்து தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை துவங்கினார். மற்றும் மேற்கு பகுதியில் வாழும் மக்கள் பன்னிமடையிலிருந்து மேற்கே இந்த ஆக்கா பிரச்சனை மெயினாக இருக்கின்றது. அதுபோக இந்த அதிகாரிகள் அனைவரும் அந்த காலவாயைச் சேர்ந்த மக்களை தினமும் தொந்தரவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சீல் வைப்பேன், நாளைக்கு சீல் வைப்பேன் என்று சொல்லி அன்றாட அதிகாரிகள் அந்த தொழில் நடத்த விடாமல் மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதை தளபதியார் ஆட்சி அமைந்ததும் உறுதியெடுத்து அந்த ஆக்கா பிரச்சனையை இன்று கந்தசஷ்டியை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்து தங்களது முதற்கட்ட பிரச்சாரத்தை துவங்கிய இருவருக்கும் மலையடி வாரத்தில் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இருவரும் இணைந்து அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை கொடுத்து வாக்குகளை சேகரித்தனர். வடக்கு தொகுதியை பொறுத்தளவில் குடிநீர் பிரச்சினை மிக அதிகமாக இருக்கிறது. அதேபோல சாய்பாபா காலனி கணபதி பகுதிகளிலே போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு உண்டான வழிவகைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் வந்தவுடன் நம்முடைய அருமை தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆலோசனையின் பேரில் அந்த சாலை பிரச்சனை தீர்க்க முயற்சி எடுக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செம்மொழி மாநாட்டிலே நம்முடைய அருமை தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மேற்கு வட்ட புறவழிச்சாலையை என்று அறிவித்தார்கள். பிற்பாடு வந்த அதிமுக ஆட்சி காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏற்கனவே போட்ட திட்டத்தினை மாற்றி வேறு பாதைகளை அமைத்தார்கள். திட்டத்தை கொடுத்தார்களோ இதுவரை பணிகள் துவங்கப்படவில்லை. 10 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் இதுவரை பணிகள் துவக்கப்படவில்லை. உடனடியாக கழக ஆட்சி வந்தவுடன் அந்த மேற்கு புறவட்டச்சாலையை துரிதமாக மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்திற்குட்பட்ட தொண்டாமுத்தூர், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும். கோவை நகரத்திலே உள்ள போக்குவரத்து பிரச்சனைகள் சீர் செய்யப்படும். சாலை பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதேபோல குடிநீர் பிரச்சனைகள் தலைவிருத்தாடி கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே 10 நாட்களுக்கு ஒருமுறை, 15 நாட்களுக்கு ஒருமுறை என்று குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். இந்த பகுதியை பொறுத்தளவிலே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலமிழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. அதை மிக விரைவிலே பெற்றுத்தருவதாக நம்முடைய அருமைத்துறைய தலைவர் அவர்களும் அந்த கடந்த மாதம் இங்கே கூட்டத்திற்கு வந்தபோது அறிவித்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்களிடம் அவருடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு வடக்கு தொகுதியின் சார்பாக நானும் கவுண்டம்பாளையம் தொகுதியின் சார்பாக அண்ணன் பையா என்கிற ஆர். கிருஷ்ண அவர்களும் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று அந்த பகுதி தொகுதி மக்களுடைய குறைகளை மிக விரைவில் தீர்த்து வைப்போம்.